கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 22/2/2023 முதல் 26/2/2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போ பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா, மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்பத்திய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷராசியில் ராகு பகவானும், ரிஷபராசியில் வந்து செவ்வாய் பகவானும், சப்தமமாகிய துலாத்தில் வந்து கேது பகவானும், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே வந்து புத பகவான் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா, சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கா. இதை தவிர வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து மீனத்திலிருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா, அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் வந்து கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா, இந்த வாரம் வந்து இந்த 20ஆம் தேதி வந்து அமாவாசை. இந்த அமாவாசை பௌர்ணமி இதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம், அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி வந்து த்ரயோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி வந்து அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி வந்து மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா, வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரம்மாவினுடைய 5வது தலையை வந்து துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது, அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் வந்து அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக வந்து பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுது தான் அவருக்கு வந்து இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் வந்து பிரசித்தம், மயான கொள்ளைன்றது வந்து அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா, தோஷங்கள் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது வந்து மிகவும் கூடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே வந்து ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் வந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால், இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டிஸ்லாம் பார்த்தீங்களேனால், அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து இந்த அமாவாசை வர்றதுனாலையும், அதற்கு முன்னால் அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே வந்து இந்த மயான கொள்ளை நடக்கிறது. இந்த வாரம் இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி.
அஸ்வினி பரணி கிருத்திகை 1 பாதம் கொண்ட இந்த ராசியானது ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான். இந்த மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாகும். மேடான ராசி, கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம்லாம் கொஞ்சம் அதிகமாக உள்ளக்கூடிய ராசியாக சொல்லப்படுகிறது. இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் 22/2023 26/2023 வரலும் உண்டான பலன்களை பார்க்குறோம். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல 4 அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடும். உங்களுடைய வீட்டில் வந்து சுபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வீடு மனை வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் 20 தேதி ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து 12 இடத்துக்கு போனார். 12 இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது 21 தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து 12 இடத்துக்கு போகிறோம். 21 தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து 12 இடத்துக்கு போகும்போது சுப விரயம் ஏற்படும். இதை தவிர வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயினுடைய உடல்நிலையில் மிகப்பெரிய ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மேஷராசிக்கு 12 இடத்துலேருந்து ராசியிலேயே வர்றார். யார்? சந்திர பகவான். சந்திர பகவான் 4 அதிபதி ராசியில் வரும்பொழுது பார்த்தீர்களேனால் ராகு பகவானோட சேர்க்க வருது. இது வந்து 24 தேதி காலை 8 மணியிலிருந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 4 அதிபதி ராசியில் இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதும் அவர் வந்து ராகுவோட சம்பந்தப்படுறதுனால கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதற்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு விட்டுட்டு உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துக்கு போய் ராசி நாதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த வாரம் மொத்தமே பண வரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் புத பகவான் வந்து 21 தேதி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அவரும் 11 இடத்துக்கு போயிடுறாரு. அதனால் வேலையை செய்து கொண்டு இருப்பவர்கள், வேலைக்கு சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சீனியர் சிட்டிசனுக்கு உடல்நிலையில் நல்லபடியாக ஏற்றங்கள் இருக்கும். இதை தவிர தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறிது சுணக்கங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செவ்வாய் பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றம். அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு ஏற்றிட்டு வர்றது, அதாவது 10:12 ராகு காலத்தப்போ விளக்கு ஏற்றிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மொத்தமாகவே அமையும் அப்படின்றதையும் சொல்லி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 22/2023 முதல் 26/2023 வரை உண்டான நாட்கள் வந்து மிகவும் ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையப் போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.